ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வந்து மெட் ஆட்டோ அப்படிங்கிற ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, எதுவும் நேற்றோட ரெண்டு ஆப் பற்றி போட்டிருந்தோம். ஓகே, அதோட ப்ரூஃப் நான் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி இது பண்ணல. இன்றைக்கி ரிச்சாக பண்ணிடம் ஆயிரும் இந்த ஆப். மெட் ஆட்டோ எல்லா ஆப்போடும் ப்ரூஃப் பண்ணி சேர்த்து ஒரு ரிச்சாக போடுங்க. நம்ம சேனலில் வந்தீங்க அடிக்கடி ப்ரூஃப் வீடியோ போட்டுக்கு தான் இருக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சின்ன தகவல், எப்போதும் நான் முன் வைக்கிற கருத்து தான், ஆடே நீங்கள் வந்து எப்போ வேணும் ஸ்டாப் ஆகலாம். அதனால் வந்து யாரையும் நான் கம்பல் பண்ண விரும்பல, என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஆப்பில் ஆடி நீங்கள் ஆப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதை நான் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு கருத்து தான். ஓகே, இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது மெட் ஆட்டோ. இதுவும் ஒரு கம்பல்சரி நல்லா இருக்கக்கூடிய ஆப் தான், ஏன்னா நம்ம செலவு வரைக்கும் பெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன தகவல்னா, இந்த டெண்டல் அது மாதிரி அப்படி எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த டெண்டல் இந்த பாருங்கள் இருக்கல, டெண்டல் எமர்ஜென்சி, இந்த ஹோம் செக்யூரிட்டி கேமரா, இது மாதிரி ஆப்பில் வந்து எக்காரணத்தை கொண்டு யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். பக்கா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப் தான். ஓகே, அதெல்லாம் அது தீபாவளி ஆப்பு, எல்லாமே கிறிஸ்மஸ் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த டெபிட் கார்டு மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற அளவுலாம் இருக்காங்க அந்த ஆப். ஓகே, அதனால் யாரும் இப்போதைக்கு யாரும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னா ரீட் ஆச்சுன்னா அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட் ஆட்டோ, ஒரு நல்ல ஆப் தான் இது. ஆல்ரெடி எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பிட்டேன் எல்லாருக்கும் இந்த ஆப் வந்து நேற்று நைட்டு, நிறையா பேர் யூஸ் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணியா லிங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணி எம்எம்ஏஜ் எப்படி இருக்கும்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து 71 இம்ப்ரெஷன், 2 கிளிக்கு, 4 இன்ஸ்டால். ஓகே, அப்போ எப்படின்னு அது கணக்குனா, இப்போ வந்து ஒரு இம்ப்ரெஷனுக்கு வந்து 5 பைசா, ஓகே, ஒரு கிளிக்கு வந்து 90 பைசா, ஒரு இன்ஸ்டாலுக்கு வந்து 1 ரூபா, இப்படி தான் கணக்கு. அப்போ எவ்வளோ வரும்னு ஏன் நீங்களே பார்த்துக்குறங்க. ஓகே, இதில் வந்து இப்போ 71 இம்ப்ரெஷன் முடிக்கணும், 2 கிளிக்கு முடித்தா 1 ரூபா 50 பைசா, 4 கிளிக் முடித்தா 4 ரூபா தனியாக, இது ஒவ்வொன்றுக்கும் இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 71 கிளிக்குக்கு 5 பைசா கணக்கு பண்ணிக்கோங்க என்ன ரேட் வரும்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, ஏன் டச் பண்ணிங்கன்னா நம்ம டைமிங் பாருங்கள், மேலே குறைஞ்சிட்டே வரும் பாருங்கள், இந்த கோடு மாதிரி குறைஞ்சிட்டு வருது அங்கேருந்து, அது மாதிரி குறைஞ்சிட்டே வரும், உங்களுக்கு 5 பைசா வேலட்டில் ஏறிடும். ஓகே, இது மாதிரி 71 இம்ப்ரெஷன் முடித்தா 3 ரூபா பாசுக்கு மேலே கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளிக் முடித்தாலும் உங்களுக்கு தனியாக அமௌண்ட்டு, இன்ஸ்டால் முடிச்சு இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வரும். இங்கே என்ன 71 அப்படியே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அது வந்து இம்ப்ரெஷன் மட்டும் தான். அங்கே நீங்கள் எங்கே பார்க்கணும்னா, இதை முடிச்சிருக்கதே கம்ப்ளீட் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் இருக்குல்ல, இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதெல்லாம் ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து ஒன்று இதில் கம்ப்ளீட் பண்ணேன், அது மாதிரி 71 இங்கே கம்ப்ளீட் பண்ணால் அங்கே வரும், அங்கே ஃப்ரெண்டில் அந்த 71 அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதே மதிப்பு ஒரு 5 பைசா எனக்கு ஏறிச்சு, அப்போ நீங்கள் ரீடமில் போயிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி எனக்கு 10 ரூபா இருக்குது, 10 ரூபா 21 பைசா இருக்கா. ஓகே, இப்போ பாருங்க, இன்னொரு ரீடம் முடிப்போம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ரீடம் கொடுக்குறேன், சரியான்னு கொடுக்குறேன் பாருங்கள், டைமிங் ஓடுது. ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேலட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் பார்ப்போம்ல, 10 ரூபா 21 பைசா அப்படின்னு இப்போ பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 10 ரூபா 24 பைசா ஆகிடுச்சு. ஓகே, ஒரு 4 பைசா நம்ம ஏற்றிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர வேண்டியது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சாரி எல்லோரும் சொல்கிறது மினிமம் ரீடம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, மினிமம் ரீடம் வந்து இதில் வந்து பேடிஎம்க்கு 50 ரூபா. ஓகே, மினிமம் ரீடம் பேடிஎம்க்கு 50 ரூபா, உங்களுக்கு அதே நான் காமிக்கிறேன். இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரீசார்ஜ் இருக்கும், பேடிஎம் என்னால் பேடிஎம் 50 ரூபா ஏர்ன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரீசார்ஜில் மாற்றிங்க, ஃப்ரீசார்ஜ் மினிமம் 20 ரூபா இருந்தாலும் ரீடம் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆப் தான். இதில் வந்து நீங்கள் பேடிஎம்மாக பிரிச்சாக மாற்றிக்கிட்டு உங்கள் நம்பரை கொடுத்து, கீழே வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருந்த நம்பர், உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் இது பண்ண வேண்டியதான். ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் ஏன் பண்ணணும். இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப் தான். இந்த ஆப்பில் இங்கே ரெஃபர் கூட கீழே கொடுக்க மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வேறு நல்ல ஆப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.